வாருங்கள் நெடியோன். அதாவது இங்கிருந்து இந்த பண்ணைக்குள்ள அங்க உட்காரும் போதே அவ்வளவு குளிர்ச்சினா உள்ள வர 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 அப்படியே இன்னும் நிச்சயமாக நாங்கள் ஒரு கோடை காலத்தில் அதாவது ஒரு நாட்டின் ஒரு ஆண்டின் நடுப்பகுதியில் இருக்கிறோம் என்பதை மறந்து ஒரு குழுமணாலியில் குதூகலமாக இருக்கும் ஒரு ஆடை ஒரு இது எங்களுக்கு வருகிறது. தமிழ் பேச தயங்குகிறேன், மன்னித்து விடுங்கள் ஐயா. நீங்க சொன்னது சொன்னீங்க, தமிழை கொள்றாங்க. சரி, கொண்டுதான் கத்துக்கணும். ஆடே பரவாயில்ல, பார்த்தீர்களா? அவர்தான் என் தோழர். நல்லது நல்லது, போக போக அப்படியே கத்துக்குவீங்க. ஆனா நீங்க கத்து வந்து தமிழோட சேர்த்து இயற்கை விவசாய வடிவமைப்பு கத்துக்க வந்திருக்கோம். இந்த பண்ணையை நீங்க எப்படி வடிவமைச்சிருக்கீங்க? இந்த உணவு காட்டை உருவாக்குறதுக்கு என்ன வடிவமைப்பு நுட்பங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏற்கனவே சொன்ன இல்லையா, நிறைய பண்ணைகளை போய் பார்த்தேன். நம்மளுவர் வந்து போய் நிறைய பண்ணைகளை போய் பார்க்க சொன்னார். நிறைய பண்ணைகளை பார்த்தேன், இந்தியா முழுதும் பயணம் பண்ணி 2 ஆண்டு பயணம் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு பண்ணை கூட எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு பிடிபடவே இல்லை. இப்போ ஐயா கிட்ட சொன்னேன், இது மாதிரி இங்கேயா ஒரு பண்ணை கூட எனக்கு பிடிபடலை. எனக்கு வந்து என்னுடைய நான் என்ன வச்சுருந்தேன்னா அது கனவே இது வரவே இல்லை. அதுக்கு தான் உன்னை போய் பார்க்க சொன்னேன். நாட்டில் எந்த பண்ணையும் இல்லையா, உன் மனசில் என்ன தோணுதோ அதை செய். நீ தான் உருவாக்கணும் அப்படின்ற, நீ தான் எல்லாத்தையும் பண்ணணும். உன் மனசில் என்ன இருக்கோ அதை செயல்படுத்து. உனக்கு தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா உன் இடம், உன் பணம், எல்லாம் நீ பண்ணு. அந்த ஐயா சொன்ன இது என் மனசில் நான் என்ன வச்சு, ஏன்னா வந்து என்னுடைய உடம்பில் வேளாண்மை குருதி ஓடிக்கின்னு இருக்கு. ஏன்னா அப்பா தாத்தாலாம் உழவர்கள் தான். அது அதனுடைய தாக்கம் இந்த பண்ணையிலேயே அந்த வடிவமைப்பிலிருந்து இதில் கொஞ்சம் நான் கொஞ்சம் செருக்காகவே சொல்லிக்க முடியும். இந்த வடிவமைப்பு அட்டகாசம் நல்லா வந்துருது. வரவங்க எல்லாருமே இந்த வடிவமைப்பை பாராட்டுறாங்க. ஐயா பாராட்ட வயதில்லை என்றாலும் எங்களுக்கு எப்பா எவ்வளோ நல்லா இருக்கு, எவ்வளோ வரிசையா இருக்குன்றிருக்கு. ஏன் நானே பண்ணையை வடிவமைச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்து திரும்பி பார்க்குறேன். இது நம்மளா, நான் தான் பண்ணனா, நம்ம தான் பண்ணமா அப்படின்னு கொஞ்சம் கிள்ளி பார்த்துருக்கேன். நடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்பீங்களா நல்லா பண்ணியிருக்கோமே. இப்போ வந்து இதுலேயும் சில தவறுகள் இருக்கு. இன்னும் இது மாதிரி இப்போ இன்னொரு செய்தி, இங்கே நிறைய நண்பர்கள் நமக்கு வராங்கல்ல, பார்வையாளர் வராங்க, அவங்களும் இது மாதிரி இயற்கை வேளாண் பண்ணை உணவு காடை தொடங்கணும்னு வராங்க. அவங்களுக்கெல்லாம் இதில் நான் செய்த தவறுகளை செய்யாமல் அவங்களுக்கு வழி சொல்லித்தரோம். ஒரு 25 பண்ணைகள் உருவாகியிருக்கு. இது மாதிரி பண்ணைகள் நம்ம 50 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு 25 பண்ணைகள் உருவாகியிருக்கு. 4 நாள் வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பண்ணைகள். என்னுடைய கனவு வந்து ஒரு 100 பண்ணைகள் உருவாகணும், 1000 ஏக்கரை இது மாதிரி உணவு காடை மாற்றணும். நம்மளால 1000 ஏக்கர் வாங்கி பண்ண முடியாது. இது இந்த 15 ஏக்கருக்கே நமக்கு நாக்கு தள்ளுது. இருந்தாலும் மற்றவங்களுடைய அவங்களுடைய நிலங்களை இது மாதிரி ஆக்கணும். நண்பர்களே, நான் எங்களோட நோக்கமும் அதுதான். இந்த மாதிரியான பண்ணைகளும் இயற்கை விவசாய தோட்டங்களும் எல்லா இடத்துலையும் உருவாகணும். அதன் மூலமாக மக்களுக்கு நஞ்சிலா உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியுமே கூட. தமிழ் நிலம் தமிழ் பண்ணை திருக்கழுக்குன்றம் பக்கத்தில் நீங்கள் கூகுளில் போட்டாலே வந்துடும். யார் வந்து பார்த்தாலும் சொல்லித்தர கையா ரெடியாக இருக்காரு. வந்து பார்த்துட்டு நீங்களும் கற்றுக்கிட்டு அதை செஞ்சு பார்க்கணும். பெரிய பெரிய வார்த்தைகள் எல்லாம் சரியாக பேசிவிட்டு ஒரு எஸ் இருந்து விட்டேன். அதாவது இந்த பண்ணைய பார்த்த திருப்தி இருந்துச்சு, அந்த திருப்தியோட இப்பதான் ரொம்ப அதிகமா திருப்தியா இருக்கு. அதாவது நாங்கள் இங்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே நிறைய நண்பர்கள் வந்து இதை ஒரு காணொலியாக பார்த்து கொண்டிருந்தது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. விடுதலை நாட்களில் நாம் எவ்வாறு வந்து ஒரு பொருட்காட்சி விடுமுறை நாட்களில் எப்படி விடுதலை தானே, எல்லாம் அதுதானே, மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அதுதான் வெற்றிமாறன் படம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. சோ எப்படி வந்து ஒரு விடுமுறை எப்போ நம்ம வந்து எல்லா இடங்களுக்கும் சென்று பெற்றோரோடு சேர்ந்து பார்த்து ரசிக்கிறோமோ அந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக இங்க வந்து இந்த பண்ணையை பார்த்து ரசிக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது இளம் சிறுவர்களின் மனதிலும் இந்த இயற்கை விவசாயம் பதிகின்றது என்பது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் தாராளமா வந்து பார்க்கலாம். ஐயா இப்போ இந்த உணவு காடு பண்ணினே வருது சொல்லக்கூடாது. உணவு காடு எத்தனை ஏக்கர்ல இருக்கு, எப்படி பிரிச்சிருக்கீங்க? 15 குறுக்கம் பண்ணை இது. 15 குறுக்கம் ஏக்கர்னு சொல்லலாம். ஏக்கருக்கு தமிழ் சொல் குறுக்கம். இதை வந்து நம்ம முதல்ல வந்து வணிக மரங்கள், ஏன்னா நம்ம ஒரு 30 ஆண்டுக்கு பிறகு நமக்கு பொருளாதார தேவையை பூர்த்தி செய்கிற வணிக மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான வணிக மரங்கள். வணிக மரங்கள்னா என்ன? தேக்கு, மகோகனி, செம்மரம், சந்தனம், கடம்பம், மஞ்சள் கடம்பம், ரோஸ்வுட். ரோஸ்வுட் தெரியலையா? தெரியும். டிம்பர் ட்ரீஸ்னு சொல்லுவாங்க, ஈட்டி மரங்கள்.
ஈட்டி இன்னொரு தமிழ் பேரும் இருக்காது, தோதகத்தின்னு சொல்லுவாங்க, வேங்கை. இது மாதிரியான ஒரு 15 வகையான டிம்பர் மரங்கள், பொருளாதார வேல்யூ உள்ள மரங்கள், நல்ல விலை உயர்ந்த மரங்கள். அதனால அந்த மரங்கள்னால நமக்கு லாபங்கள் நிறைய வரும். இதை வந்து நம்ம என்னன்னா, இந்த மாதிரி மரங்கள் வந்து கிளைகள் நிறைய போகாது. இதோ பாருங்க, இது செம்மரம் கிளையே இல்லாம போயிருக்கு. மரமா மட்டும் போகும். ஏன்னா ஏன்னா உணவு காடுக்கு இது மாதிரி மரங்களை தான், நம்ம ஆல மரத்துங்களை எதுவும் பயிர் பண்ண முடியாது, புளிய மரத்துங்களை எதுவும் பயிர் பண்ண முடியாது, அரச மரத்துங்களை போய் பயிர் பண்ண முடியாது. இது மாதிரியான உணவு காடுக்கு நமக்கு வந்து பொருளாதார வலிவும் உள்ள மரங்களும், இது மாதிரி இடத்த அடைச்சிக்காத கிளைகள் நிறைய வராம மரங்களையும் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுல வந்து இருக்கு. அதுவும் இல்லாத இந்த மண்ணில் எந்த மரம் வரும் அப்படின்னு சொல்லி, எல்லா மரங்களும் எல்லா மண்ணிலையும் வந்துடும். அதற்கு நம்ம அதை அந்த படிப்பும் நம்ம அதனுடைய இதுவும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ இது என்ன மண்ணையா? இது வந்து ஒரு ரெட் கிராவல் சாயில், இந்த செஞ்சரளை மண், ரெட் கிராவல்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா மரங்களும் இந்த மண்ணில் வரும், எல்லா மரங்களும். இது ஒரு சிறப்பான மண். வயலும் வாழ்வும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு காண தவறாதீர்கள். உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.